அடுத்த பஞ்சாயத்தா ஆஃப் அனிதா சம்பத் தன் சுரேஷ் சக்கரவர்த்தி இன்னைக்கு நடக்க போது போல ஏன்னா அதை பற்றி தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க தேர்ட் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க ஆல்ரெடி சுரேஷ்கும் அனிதாவுக்கும் சில பல கிளாஷஸ் போயிட்டு இருந்துச்சு பிகாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி அனிதா சம்பத் கிட்ட நியூஸ் ரீடர் வணக்கம்னு சொல்லும்போது எச்சத்திரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அனிதா சம்பத் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ஆனால் நீங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க ஆனால் சுரேஷ் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அனிதா சம்பத் கிட்ட போய் பேசிட்டு தான் இருந்தாரு பட் அனிதா சம்பத் தான் இதை கொஞ்சம் ஓவரா ஊதி பெருசாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற தாட் தான் நமக்கு வருது பிகாஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ப்ரமோல அனிதா சம்பத் சோம் கிட்ட நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் ஏதோ சொன்னார் நான் நியூஸ் ரீடர் அப்படிங்கிற ஏதோ ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டானாமா அவர் அதையே பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு குறும்படம் போடுங்க குறும்படம் போடுங்க அப்படிங்கிறாரு அப்படியே நியூஸ் ரீடர் அவர் சொல்லலை அப்படின்னா கூட எச்ச துப்புறாங்கன்னு அவர் சொன்னார் தானே நான் கரெக்டாக தானே சொன்னேன் இப்போ மக்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருவாங்க நான் ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டேன்னு என்ன பிடிச்சிப்பாங்க அவருக்கு ப்ரொமோல வரணும் அதனால தான் அவர் இப்படி வேணுன்னே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு என்ன ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அனிதா சம்பத் சொல்கிறாங்க உடனே சோம் வந்து நீங்கள் ஏன் ட்ரிகர் ஆறீங்க அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத் கிட்ட கேட்குறாங்க பட் ஸ்டில் அனிதா கேமராவை பார்த்தா அவர் ப்ரொமோல போடுங்க அவர் வேணும்னே இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க நேத்தே அனிதா அன் சுரேஷ் ரெண்டு பேருக்கும் லைட்டா ஒரு கிளாஷ் ஆச்சு பட் அதுக்கப்புறம் அனிதா சுரேஷ் கிட்ட போய் பேசிட்டாங்க ரெண்டு பேரும் கையெல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரொமோலே அனிதா சம்பத் அண்ட் சுரேஷ் ரெண்டு பேருக்கும் சில பல பிரச்சனைகள் ஆச்சு சுரேஷ் வந்து அனிதா கிட்ட நீ பேசாதே அப்படின்னு சொன்ன உடனே அனிதா அப்படிலாம் வாய் முடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சுரேஷ் கிட்ட சொன்னாங்க பட் ஸ்டில் சுரேஷ் வந்து கிவ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாரு அனிதா சம்பத் அதெல்லாம் எதுவுமே பெருசாக கன்சிடர் பண்ணாம அவங்க மட்டும் சைலண்டா போயிட்டாங்க ஈவன் ரேகா மேம் சுரேஷை வந்து கூல் பண்ண ட்ரை பண்ணாங்க அது சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொன்னது கூட அதுவா சின்ன பொண்ணு அப்படின்னு ரொம்ப கோவமா சுரேஷ் கேட்டாரு பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரு வாரம் கழிச்சு சண்டை போட்டுப்பாங்க பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா போன ரெண்டாவது நாளே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுரேஷ் அண்ட் நம்மளோட அனிதா இவங்களோட சண்டையை பார்க்கும்போது இந்த எந்த மாதிரியான சண்டை அப்படின்னு நம்மளால கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல சுரேஷ் வந்துட்டு ரொம்ப ஃபன்னா சொன்ன விஷயத்தை அனிதா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் எனக்கு வருது நீங்க எப்படி நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஈவன் நேத்து இவங்க பேசும்போது கூட வேணும்னா குறும்படம் கூட போட்டு காட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னது அனிதா சம்பத் தான் அதுக்கப்புறம் தான் சுரேஷ் அவர்கள் வேணும்னா பெரும் படம் கூட போட சொல்லு நான் எல்லா நியூஸ் ரீடரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ரீடர் வணக்கம்னு சொல்லும்போது அவங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க நான் அந்த ஒரு ஜோக்கை தான் உங்ககிட்ட சொன்னே தவிர நீ என்னை டீஸ் பண்ணதை வந்து நான் மைண்டில் வச்சுட்டு உன்னை நான் இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சுரேஷ் ரொம்பவே கிளியராக சொன்னார் அனிதா கிட்ட ஸோ அனிதா சம்பத் படிக்கிற விதம் நியூஸ் படிக்கிற விதம் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் அதனால தான் திரும்பி திரும்பி போய் திருப்பி படிச்சு காட்டு படிச்சு காட்டுன்னு தான் சொல்றதாகவும் அனிதா சம்பத்தை பற்றி ஆல்ரெடி சுரேஷ் நல்ல விஷயமாக தான் சொல்லியிருந்தாரு பட் அனிதா இப்படி பிஹேவ் பண்ண உடனே சுரேஷ்க்கு அனிதா மேல கொஞ்சம் கோபங்கள் வந்து இருக்கலாம் ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா சுரேஷ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு மேபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களா இல்லை என்ன அப்படின்னு தெரியல பட் இந்த ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க